சனா அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும். எந்த முறையில் இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ தனியாக பேசிக்க பொது மேடையில் பேச அவசியம் என்ன? வாய் சவடால் தான், வாய் வீச்சில் வாய் செய்கிறவங்க தவிர அங்கே நடைமுறை செய்ய மாட்டாங்க. மகளிர் சொல்கிறதெல்லாம் வெத்து வெட்டு ஒரு செய்ய மாட்டாங்க. மகளிர் அடிமை வைத்துக் கொள்வதுதான் திராவிட இசைவேளாறு சமுதாயத்தை. இசைவேளர் சமுதாயத்தை வேறு பேர் இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசைவேளர் அழகான பண்ணுற இசைவேளாரை இசைச்சிட்டே வேளாண்மை பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த பேர் ஏன் வச்சானு தெரியல. இசைவேளர்னா அர்த்தமேல ஒரு சமுதாயம், இசைவேளர்னா அது வேறு பேர் இருக்குது. இவங்க ஓப்பன் ஸ்டேஜ் ஆடுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு இது? இதோட விளைவு என்ன? இது என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள் என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்க? ஒரு அரசாங்கம் இதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ 6.55 கோடி லட்சம் கோடி கடன் அதை கையாக வெளியெடுப்பு செய்து ஏன் கடன் வாங்கினீங்க? இப்போ யார் வெளியெடுப்பு செய்கிறது? இது கடன் வாங்கின பணம் என்ன ஆச்சு? அப்போ ஏன் விலை ஏற்றுனீங்க? விலை ஏற்ற பணங்க போச்சு. விலை ஏற்றினா நீ குறைச்சிருக்கணும் இல்லையா? எதை குறைச்சி? கடன் அடைச்சிங்களா? கடன் அடைக்கல, விலை ஏற்றிட்டீங்க. அப்போ என்ன பணம் எங்கே போச்சு? இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே, வழக்கறிஞர் திரு ஜெய்ஹரி அவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் சார். இனிய தமிழ் வணக்கம். இனிய தமிழ் வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் பரபரப்பா மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் தெளிவாக இருக்குது அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றை நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் திரும்பி அந்த நம்ம சனாதனத்திலிருந்தே ஆரம்பிச்சிருவோம். சனாதனம் என்று அந்த அது நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்கும்போது உதயநிதி அவர்கள் தரப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில் பேசியதாக பதிவு செய்திருக்கிறார்கள். சனாதனத்தை ஒழிப்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முதல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து சனாதன ஒழிப்பிற்காக ஆட்சியை இழப்பதற்கும் தயார் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் இதை பேசினேன் அப்படின்னு வாக்குமூலத்தை தாக்கல் செய்வதற்கான காரணம் என்ன சார் இருக்கும்? பயந்து பின்வாங்கிட்டார்னு நினைக்கிறீங்களா? உண்மை பயந்து பின்வாங்க என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லலை. அவர் இந்த ஓப்பன் ஸ்டேஜில் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மகளிர் மேம்பாட்டு அமைச்சராகவும் பேசுகிறார். அவரும் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் வார்த்தையில் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு இந்த எதிர்ப்பு அதிகமாகும் போது அவர் தனியாக பின்வாங்கிட்டார். இப்போ பின்வாங்க விளைவு தான் சனாதனத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும். எந்த முறையில் இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ தனியாக பேசிக்க பொது மேடையில் பேச அவசியம் என்ன? அப்போ பொது மேடையில் பேசிட்டு இப்போ மன்னிப்பு கேட்கறதுலாம் திராவிட மாடலோட திருட்டு மாடலுடைய கை வந்த கலை. இது அவங்க தாத்தா காலத்துல வந்தது தான். அவங்க இந்த தாத்தா இந்திரா காந்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினவர் எல்லாம் மறைச்சிருவானுங்க. இப்போ இவர் சோனியா காந்தி காந்தியில் ஸ்டாலின் எழுந்துட்டுருக்காரு. இவர் நம்ம இப்போ வந்துட்டுருக்காரு. உண்மை என்னென்னா இப்போ திமுக ஆரம்பித்து சனாதனம் ஒழிக்கன்னு சொன்னாங்கள்ல, உண்மை அது கிடையாது. அவங்கள அது தெரிஞ்சுங்க. திமுக ஆரம்பித்த காரணம் தெரியுமா? காங்கிரஸை ஒழிக்க ஆரம்பிக்கப்பட்டு திமுக இது அடிப்படை உண்மை. தீக்க ஆரம்பித்தாங்க. தீக்கால் திமுக வந்தது. திமுக ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் எதிராக தந்தை பெரியாருடைய திருமணத்தை எதிர்த்து தானே அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சு வந்தார் இல்லையா? ஆனால் தீக்க எதுக்கு ஆரம்பித்தாங்க? பார்ப்பன அல்லாத ஒரு கட்சியாக திமுக ஆரம்பிச்சது. திராவிட கழகம்னா பார்ப்பன அல்லாத ஒரு கட்சி. அதுக்கு பிறகு வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் வந்து ஒதுங்கி தனி காங்கிரஸும் திமுக போட்டியே அதிமுக இல்லாத காலத்தில் திமுக அரையும் அதிமுக இல்லையா? அப்போது அப்போ யார் யார் போட்டி எதிரி யார்? திமுகவும் காங்கிரஸ் தான். இப்போ அவங்கள ஒட்டு வரீங்க. ஆனால் அழிக்க காரணம் திமுக ஆரம்பித்த நோக்கம் சொன்னது. காங்கிரஸ் அழிப்பு திமுக நோக்கம் சொன்னால் இட்டிக்கு அவங்களும் கட்டி பிடிச்ச நோக்கம் ஒன்றாந்துருக்காங்க. இவங்களுக்கு அரசியலில் வந்து சூடு சோரெல்லாம் கிடையாது. திமுக சுத்தமாக கிடையாது. மகளிர் உரிமை மாநாடை மிக பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் நடத்தியிருக்காங்க. ஆனால் சென்னை மேயர் பிரியா அவர்களை 3வது வரிசையில் உட்கார வச்சிருந்தார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து பத்திரிகைகளே பார்த்தோம். மகளிர் உரிமை மாநாட்டில் சென்னை மாநகரத்தின் முதல் பெண்மணிக்கு மரியாதை தராம வேற என்ன உரிமையை அவங்க கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த உரிமையும் குடும்படா. நீங்களா இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. மக்கள் சொல்லி இதோட விளக்கமாக சொல்ல முடியாது. அவங்களே சொல்கிறாங்க மேயருக்கே நிலைமைன்னா மற்ற பெண்கள் நிலைமை நீங்களே நினச்சி பார்த்தீங்க. அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி நிலையில் அவங்க வந்து வாய் சவடால் தான், வாய் வீச்சில் வாய் செய்கிறவங்க தவிர அங்கே நடைமுறை செய்ய மாட்டாங்க. மகளிர் சொல்கிறதெல்லாம் வெத்து வெட்டு ஒருவரும் செய்ய மாட்டாங்க. மகளிர் அடிமை வைத்துக் கொள்வதுதான் திராவிட கொள்கையே. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து முழுமையான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் அனைத்து ஜாதி அமைப்புகளும் பல்வேறு அரசியல் இயக்கங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் அதை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? எடுப்பாங்களா? எப்படி பார்க்குறீங்க? சாத்தியம் இருக்குது. ஏன் எடுத்தாச்சு? இதை மறைமுகமாக எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சா இப்போ ஆளுங்க இப்போ தமிழ்நாட்டு சட்டத்தை தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய திமுகவினர் சிறுபான்மை இருக்கிற காரணத்தினால எடுத்து எங்கே தாங்க மாட்டிக்க போகிறோம்னு லீகலாக வெளிப்படை எடுக்காமல் இருக்காங்க. எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் இவங்க வெளியே போகணும். இவங்களோட சமுதாயம் மிக சிறுபான்மையான சமுதாயம். இசைவேளாறு சமுதாயத்தை இசைவேளர் சமுதாயத்தை வேறு பேர் இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசைவேளாறு அழகான பண்ணுற இசைவேளாறு இசைச்சிட்டே வேளாண்மை பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த பேர் ஏன் வச்சானு தெரியல. இசைவேளாறுனா அர்த்தமேல ஒரு சமுதாயம். இசைவேளாறுனா அது வேறு பேர் இருந்தது முதல்ல. அந்த பேரை மாற்றி அழகாக தூய தமிழை வச்சுட்டு இசைவேளாளர்னு வச்சுட்டாங்க. அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி எடுத்தால் இவங்க இருக்க மாட்டாங்களே. ஆளுங்கட்சி இப்போ மெஜாரிட்டியர் கம்யூனிட்டி, ஒன் இயர் கம்யூனிட்டி, இப்படி இவங்க ஆள்றாங்க. அப்போ எடுத்தவங்க மாட்டிப்பாங்கள்ல? எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. சென்னை, கோவை உட்பட பெருநகரங்களில் தமிழகத்தினுடைய முக்கியமான நகரங்களில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது. பல பேர் வந்து இது கலாச்சார சீரழிவு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் யார் என்கின்ற தெளிவு பொதுமக்கள்கிட்ட கொண்டு வரப்படுவதில்லை. அதுக்கான ஃபண்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்றதும் செய்திகளில் குறிப்பிடப்படுவதில்லை. அது தொடர்பான விவரங்கள் எதுவுமே பொதுவெளிகளில் இல்லை. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி தொடர்பாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன நடக்குது இதில்? ஹாப்பி ஸ்ட்ரீட்னா அது இன்ப தெருன்னு பேர். ஆனால் இன்ப தெருவாக இல்லை, இன்பமாக இருக்குது. அந்த தெருவில் இருக்க இன்பமாக இருக்கக்கூடாது, தமிழ்நாடு மக்கள் இன்பமாக இருக்கக்கூடாது நினைக்கிறேன். அது இது சமுதாய சீரழிவு. இவர் வந்து நம்ம பெண்களை வீட்டில் தலை குனிஞ்சிப்போ தலை குனிஞ்சுவான்னு சொல்கிறோம். இவங்க ஓப்பன் ஸ்டேஜ் ஆடுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு இது? இதுகளோட விளைவு என்ன? இது என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்க? ஒரு அரசாங்கம் இதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ இதில் ஒரு தெளிவு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு தனியார் அமைப்பு நடத்துகிறாங்களா, அல்லது அரசாங்கம் நடத்துகிறதா, அல்லது தனியார் அமைப்பு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு நடத்துகிறதா, இந்த மாதிரி எந்த ஒரு தெளிவும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. கேட்டீங்க இல்லையா, இதுக்கான விளைவு, இதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கு தொடுக்கப்படும். இதுக்கு ஸ்டே வாங்குறது கண்டிப்பாக நடக்கும். அந்த விவரங்களை கண்டிப்பாக கேட்டு சொல்லுவாங்க. இந்த 1000 ரூபாய் நிதி உதவி திட்டத்தில் வந்து திருநங்கைகள் அவமதிக்கப்படுவதாக, அதாவது புறக்கணிக்கப்படுவதாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மகளிருக்கு முழுமையாக யாருக்கும் வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அக்டோபர் 21ஆம் தேதி அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை, அதாவது உதவித்தொகை வழங்கப்படணும்னு பாஜகவின் சார்பாக போராட்டங்கள் முன்னெடுப்பதாக அறிவிப்புகள் இருக்கு. இந்த ஒரே திட்டத்தில் இவ்வளவு குளறுபடிகள் வருவதற்கான காரணம் என்ன? இது அதிகாரிகள் மீதான தவறா, அல்லது வந்து இது 1000 ரூபாய் தர முடியாது? முதல்ல இந்த தமிழ்நாடு கடை பல 1,000,000 கோடி கடலில் இருக்க ஒரு மாநிலத்தில் 1000 ரூபாய் தரதே பெரிய விஷயம். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே தரேன்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி வந்து தரமுன்னா, இப்போ எலெக்ஷன் வரும்போது, எம்பி எலெக்ஷன் வரும்போது தரேன்னு சொல்கிறாங்க. இருக்கிற தமிழ்நாட்டை பஸ் தான் சொன்னாங்க, தமிழ்நாடு மகளிர் அனைவருக்கும் சொன்னாங்க. அப்புறம் தகுதி உள்ள மகளிருக்கு சொன்னாங்க. இந்த அறிவிப்பு தகுதி நேர்த்தியை பண்ணாலும் தெரியல, ஆனால் தகுதி உள்ளேன்னு சொன்னாங்க. இப்போ மகளிரே கிடைக்கலையே, இவங்க எங்கே திருநங்கை கொடுக்கறது? இவங்க கொடுக்க போகிறதும் கிடையாது. இவங்க கொடுக்காமல் இருக்கிறது வழி எதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதையும் தொடர்ந்து கொடுப்பார்கள் என்பது கேள்விக்குறி. எம்பி எலெக்ஷனும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். இல்லை, இந்த கடன் பிரச்சனை அப்படின்னும்பொழுது தமிழகம் மிக அதிக அளவில் கடன் வாங்கிட்டதாக செய்திகள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. 0.25% தொடர்ந்து இன்னொரு தவணை கடன் வாங்கிட்டாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய நிதி சிக்கல்கள் உருவாகும் அப்படின்ற செய்திகள் சமீப காலங்களில் பதிவாகப்படுகிறது. இந்த விஷயம் அந்தளவுக்கு கடன் வாங்கிட்டதாக நினைக்கிறீங்களா தமிழகம்? 2021 அதிமுக ஆட்சி ஒப்படைக்கும் போது தமிழகத்தின் கடை 5.78 லட்சம் கோடி கடன் இருந்தது. இடைக்கால பட்ஜெட்டை ஓபிஎஸ் வாசிக்கும் போது வெளிநடப்பு செய்த கட்சி திமுக. இது வந்து இவ்வளோ கோடி கடன் வாங்கிட்டாங்க, தமிழர் திவாலாகிட்டாங்க, இவங்க பினாமிகளுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, இவங்களுடைய டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக துரைமுருகன் அன்றைக்கி கொடுத்துட்டு வெளியே போனவர் தான் திமுகான கட்சி. அப்போயே சொன்னாங்க 83,000 கோடி திருப்பி கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போனாங்க. இப்போ இவங்க அந்த கடன் வாங்கிட்டாங்க. இப்போ தமிழகத்தின் கடன் வந்து ஏறக்குறைய 5-6.53 லட்சம் கோடி தமிழகத்தை கடன் இருக்குது. இப்போ இவங்க வந்த பிறகு 85 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு கடன் வாங்கினாங்க? கடன் வாங்கினா இப்போ விலைவாசி ஏற்றின காரணம் என்ன? ஏன் விலைவாசி ஏற்றுனீங்க? இவங்க வந்த பிறகு எல்லாமே 1 மடங்கு 3 மடங்கு அதிகம். இந்த கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. பத்திரப்பதிவு துறையில் விலை உயர்ந்து விட்டது, வீட்டு வரி விலை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணம், பாலில் உட்பட எல்லாத்துலேயுமே விலை உயர்ந்துட்டது. அப்போ இந்த பணம்லாம் எங்கே தான் போகுது அப்படின்ற மக்கள் நானும் கேட்குறோம். இந்த பணம் எங்கே போச்சு? இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, 85,000 கோடி கடன், 1,00,000 கோடி கிட்டே வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி 5.75-7 லட்சம் கோடி கடன் வெளியிட செய்த திமுக இப்போ 6.55 லட்சம் கோடி கடன் கையாக வெளியெடுப்பு செய்து ஏன் கடன் வாங்கினீங்க? இப்போ யார் வெளியெடுப்பு செய்கிறது? இது கடன் வாங்கின பணம் என்ன ஆச்சு? அப்போ ஏன் விலை ஏற்றுனீங்க? விலை ஏற்ற பணம் எங்கே போச்சு? விலை ஏற்றினா நீ குறைச்சிருக்கணும் இல்லையா? எதை குறைச்சி கடன் அடைச்சிங்களா? கடன் அடைக்கல, விலை ஏற்றிட்டீங்க. அப்போ என்ன பணம் எங்கே போச்சு? என்ன ஊழல் பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்களோ அப்படின்னு சந்தேகம் எனக்கு இல்லை, பொதுமக்களுக்கு இருக்கு. சென்னை மலை விவகாரம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூடியிருக்காங்க அந்த நிகழ்வில். ஒரு சென்னை மலையா அப்படின்றது பாரம்பரியமாக முருகனுடைய திருத்தலம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த பொழுதிலும் அதை வந்து பெயர் மாற்றம் செய்ய போறோம்னு ஒரு கிறிஸ்துவ முன்னணி ஒரு அமைப்பு அறிவிக்கிறாங்க பொதுவெளியில்னா, அறிவிக்கும் பொழுதே இது தவறான ஒரு விஷயம், அவர்களை தடை செய்யாமல் அவர்களை கைது செய்யாமல் அமைதியாக இருந்து அரசு எதை வேடிக்கை பார்க்குறாங்க, அல்லது இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான மீட்புக்கான ஒரு கூட்டம் கூடியதுக்கு அப்புறம், இந்துக்கள் கூடியதுக்கு அப்புறம் அந்த சரவணன் என்கின்ற ஜோசப், அதாவது அவர் வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவராக அறியப்படுகிறார், அவர் வந்து அரசு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காக இந்து முன்னணியுடைய மாநில செயலாளராக அரஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசு இதை எதை வளர்த்து கொண்டு போக விரும்புகிறது, எதை செய்ய நினைக்கிறாங்க உண்மையாலுமே? இவங்க அடிப்படையில் இந்துக்களை அழிக்க நினைக்க ஒரு அரசு திமுக அரசு. இந்துக்களை அழிக்கணும், மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்கணும், அவங்க மற்ற சமுதாயத்தை அதிகமாக்கணும் ஆசைப்படுறாங்க. அதன் விளைவு தான் இதை இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இதை பண்ணி இவங்க சாதிக்க நினைக்கிறதுனா, இவங்க வந்து இவங்களே மைனாரிட்டி கம்யூனிட்டி எதாவது பிரச்சனையே, தமிழ்நாட்டை நிர்வகி செய்யக்கூடிய அரசு, அதை நிர்வகி செய்யக்கூடியவர்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க பாதுகாப்புக்காக மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களை அவங்கள பலப்படுத்துறதுக்காக
இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. இது பெருசாக போயிட்டே இருக்கு. ஏற்கனவே மேல்மூர் தாச்சர் பக்கத்தில் கோயிலை கட்டிட்டானுங்க, அந்த மாதிரி சிவன் கோயிலே மலைமாத கோயில் மாற்றி விட்டானுங்க. அதே மாதிரி ஒரு கோயில் மலையில அப்பொழுது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடுமையான எதிர்ப்பு இந்த மக்கள் விழிப்புணர்வு வந்துச்சு. அவங்களுக்கு எதாவது விட்டு கொடுத்து எவ்வளோ விட்டு கொடுக்கணும், குடியோட கொட்டியிருந்தீங்கனாக்கா எவ்வளோ விட்டு கொடுக்க முடியும். அதனால விழிப்புணர்வு கேட்க செய்வான், கேட்டுதான் ஆகணும். இந்த கேட்ட விளைவு தான் இன்றைக்கி அந்த பாதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேட்க முடியும்னு கண்டிப்பாக கேட்பாங்க, இந்துக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. நீட் தேர்வு குறித்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து திமுக எடுத்தாங்க. மாணவர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணியெல்லாம் சேர்ந்து இப்போ தொடர்ந்து அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த போவதாக அறிவிப்புகள் வந்திருக்கிறது. நீட் தேர்வுக்காக அவர்களுடைய முயற்சிகளை கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறது யார்? அறிவிப்பு திமுகவினுடைய மருத்துவ அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி அறிவிப்பு கொடுத்தது யார்? அவங்க மூணு பேர் கூட்டம் ஒன்றா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லையா? இவங்க அறிவிப்பு கொடுத்து இந்த கையெழுத்து வாங்குறாங்க. யார்கிட்ட போய் கொண்டு போய் கொடுப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கொடுப்பாங்களா, இந்தியாவில் பிரதமரை கொடுப்பாங்களா, இல்லை பிரசிடென்ட் கொடுப்பாங்களா? கையெழுத்து வாங்குறது சரிவா, யார்கிட்ட கொடுப்பேன்? இல்லை கவர்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் வந்து கையில் அவர் ஆட்டோமேட்டிக்காக கிடப்பில் போட்டுருவார் போட்டுருவார். அப்போ எதுக்கு இந்த வேலை நடக்காது தெரிந்தவனே அந்த நீட்டு தேர்வை ஒழிக்க முடியாதுன்னு கவர்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இது சொன்னது ஆராசா சொல்லியிருக்காரு, நீட்டு தேர்வு ஒழிக்கவும் முடியாது. ஆராசா சொன்னால் அவங்க கட்சியில் துணைச் செயலாளருக்கு ஆராசா சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி பண்ணுறீங்க? அப்போ மக்களை மடைமாற்றும் வேலை இது. நடக்காத ஒன்றை நடக்கிற மாதிரி இவங்க இருக்கிறதுக்கு மக்களை முட்டலாக்குறாங்க. இது இந்த நீண்ட நாள் போகாது, இது ஒரு நாள் ஒரு நாளாக தெரிப்பு தெரிஞ்சு போச்சு. நீ கைத்து வாங்கி என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னே சொன்னால் வந்த வீட்டு ஒழிக்கிற முதல் கைத்து போகிறேன்னு சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா? பண்ண முடியல. இப்போ இன்னிட்டு கைத்து வாங்குறீங்க, அப்போ இவங்களும் முடியாத விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனியும் இந்த திமுக அரசு நம்பர் யாரும் தயாராக இல்லை. இல்லை, இந்த காவிரி நீர் விவகாரத்தில் இறுதியான ஒரு தீர்ப்பு நமக்கு வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து தான் கிடைக்கும், அவர்களை நாடுவதுதான் ஒரு முறையான வழி அப்படின்னு துரைமுருகன் குறிப்பிட்டிருக்காரு. காவிரி விவகாரத்திற்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி போகக்கூடிய திமுக நீட் விவகாரத்தில் ஏன் உச்சநீதிமன்றத்தை நோக்கி போக மாட்டாங்க? காவிரி நீதி காவிரி பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அவன் வேறு சொல்லி அமைச்சாதி 15 வருஷம் நீதிமன்றத்தை வராதுன்னு சொல்லிட்டான். கடைசியாக செட்டில் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு 15 ஆண்டுகளுக்கு இந்த வழக்கு காவிரி சம்மந்தப்பட்ட வழக்கை கொண்டு வராதையும் சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ திருப்பி ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. இந்த காவிரி ஒழுங்காட்டு வாரியம் தான் அதை பண்ணணும். அதை காவிரி அந்த வாரியம் அமைச்சிருக்காங்க. அந்த வாரியம் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. சும்மா இவங்க வலிச்சுனே போவானுங்க. இவங்க தான் போய் திமுக காரன் தான் போய் அங்கே ஜெயித்த உடனே காங்கிரஸில் ஜெயித்த உடனே டிகே சிவகுமார், சித்தராமையா மாலாம் போட்டு வந்தாங்க. ஏன் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? இப்போ காவிரி தர மாட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது தானே? எதுவும் செய்ய மாட்டானுங்க. ஏன்னா எல்லாம் ஒரே குடியில் மாட்டேங்க. அவன் பண்ணால் தப்பிச்சுமா இங்கே நம்மளை ஏமாத்துறதும் நடக்கிற தவிர யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதும் கிடையாது, காவிரின்னு வரப்போகிறதும் கிடையாது. இதே சொல்லி சொல்லி ஏமாத்திட்டே இருப்பானுங்க. இது பல வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்குது. வேலூர் மசூதியை வந்து தொழுகைக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சமீபமாக 2 நாட்களாக பேசிகிட்டு இருக்காரு, தொடர்பாக பேசிகிட்டு இருக்காரு. சென்னிமலை விவகாரத்தில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காத எடப்பாடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராமன் இந்த மைதானத்தில் பேசணும் தொடர்பாக உதயநிதி கூட சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாத அவர் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ஓங்கி குரல் கொடுப்பது, சமீபத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போது அவருக்கு வந்து இந்துக்கள் வந்து எப்பவுமே ஒரு நம்பி ஏமாற கூட்டம், இந்துக்கள் கூட்டம். எடப்பாடி வர ஓட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போ எடப்பாடி வர ஓட்டு எந்த ஓட்டுனா மைனாரிட்டி ஓட்டு வராது. இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் போட மாட்டாங்க. இது சாதகம் வந்து பேசி ஆகணுமே, அதனால் அவர் பேசுகிறது தான் அது. ஏன்னா சென்னீர்மக்கும் மலைக்காக அது ஒரு ஆதரவு கூட்டு கொடுக்காத இவர் இப்போ கொடுக்குற காரணம் என்னென்னா ஓட்டு வாங்க தான். ஓட்டு வாங்குற வரைக்கும் இவங்க தயவு தேவைப்படும், ஓட்டு வாங்கதாக பண்ணுவாங்க. ஆனால் இவர் மேலே நம்பிக்கையும் குறையுது. என் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம் நாம மக்கள், இந்துக்களும் நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. நிலையான ஒரு முடிவெடுத்து பேச தகுதி இல்லாத திறமை இல்லாதவர்கள் இவங்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவரை கொஞ்சம் மாறிட்டார். அவர் தீக்கால சென்றாரோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு விபூதி வச்சுட்டு வருவார், 2-3 நாளில் விபூதி வைக்கிறது கிடையாது. சிறுபான்மை ஓட்டு வாங்குறதுக்காக அவரும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல நடிகராக வந்துட்டுருக்காரு. கூட சீக்கிரம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்துக்கள் அவரை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பான்மை உள்ள சமுதாயம் இந்துக்கள் சமுதாயம், இந்துக்கள் யாரையும் புறக்கணிப்பதில்லை. ஆனால் மற்ற சமுதாயத்திலும் இந்துக்களை புறக்கணிக்கிறார்கள் என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.